due to the tectonic activity. It stretches for a distance of 2500 km from the Indus Gorges in the west to Brahmaputra Gorge in the east. அதாவது என்ன சொல்றாங்க இந்தியன் ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதாவது இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இமயமலைகள் வந்து எப்படி அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நார்த்தரன் மவுண்டைன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஹிமாலய வேணும்னு சொல்கிறாங்க நார்த்தரன் மவுண்டைன்ஸ்னால் வடக்கு இமயமலைகள்னு சொல்கிறாங்க. ஓகேவா இது வந்து மிக உயரமான ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் தி யங்கஸ்ட் ஸோ அதாவது யங்கஸ்ட் அப்படின்னு இளமையான மலைத்தொடராகவும் அண்ட் த லாஃப்லியஸ்ட் மவுண்டைன்ஸ் லாஃப்லியஸ்ட் மவுண்டைன்ஸ் செயின்ஸ் இன் தி வேர்ல்டு ஸோ உலகிலேயே மிக உயரமான மலைத்தொடராகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது எத்தனை ஆண்டுகளுக்கு இம்மலைகள் வந்து சில மில்லியன் ஆண்டுகளுக்கு ஸோ தே ஹாவ் ஃபியூ மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ ஸோ சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றினதாகவும் அண்ட் ஆல்சோ தே ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் த ஃபோல்டிங் ஆஃப் த எர்த் கிரஸ்ட் டியூ டு த டெக்டோனிக் ஆக்டிவிட்டி அதாவது இது வந்து எப்படி அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க புவி மேலோடு பேரியல் விசைகள் புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபோல்டிங் ஆஃப் த எர்த் அப்படின்னு இந்த புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக இந்த மலை உருவானதாக சொல்லியிருக்காங்க. ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். டுடே ஜியோகிராஃபி ஃபஸ்ட் லெசன் அகைன் வி வில் சி. லாஸ்ட் கிளாஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்டு ட்ரைனேஜ்னு பார்த்தோம். ஸோ இந்தியாவனுடைய நிலமைப்பு அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்தியாவோட லேண்ட் அண்டு வாட்டர் ஃப்ரண்டரிஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ இந்தியாவோட வேர்ல்டு எப்படி இருக்குது, சப்கான்டினென்ட்னா என்ன, ஸோ லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டெண்ட் எதுலேருந்து எது வரைக்கும் பரவி இருக்குது, நம்ம இந்தியா வந்து எந்த பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது இந்தியாவினுடைய ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா இந்திய திட்ட நேரம், இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது ஸோ மேஜர் ஃபிசிக்ராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா, எனது மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னது மேஜர் அப்படின்னா முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகளை எதை எதையெல்லாம் இந்தியாவில் இந்தியாவினுடைய முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகளை எதை எதையெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். த மெஜஸ்டிக் ஹிமாலயன் பீக்ஸ் இன் தி நார்த், த பியூட்டிஃபுல் பீச்சஸ் இன் தி சவுத், த கிரேட் இந்தியன் டெசர்ட் இன் தி வெஸ்ட் அண்ட் த பிரீத் டேக்கிங் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் இன் தி ஈஸ்ட் மேக் இந்தியா ஈஸ் இந்தியா ஏ ஜியோகிராஃபிக்கல் வைப்ரண்ட் கலர்ஃபுல் அண்டு ட்ரூலி இன்க்ரீடிபிள் கண்ட்ரி. அதாவது இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க வடக்கில் உள்ள கம்பீரமான இமய அதாவது பீக்ஸ்னே என்னது முகடு. ஸோ இந்தியா வந்து எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஹிமாலயன். ஸோ இந்திய வடக்கில் உள்ள கம்பீரமான இமயமலை முடுக்குலையும் தெற்கில் உள்ள இருக்கக்கூடிய ஸோ என்ன சொல்லியிருக்காங்க சவுத்தில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் பீச் பியூட்டிஃபுல் பீச்சுக்கு இடையிலையும் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாலைவனத்துக்கு இடையிலையும் நெக்ஸ்ட்டு ஈஸ்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு இந்த பிரீத் ரேக்கிங் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு இயற்கை பாரம்பரிய அமைப்புகளிலையும் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வல்லமைப்பு பெற்ற அதாவது கலர்ஃபுல்லான ஒரு அற்புதமான இயற்கை அமைப்புகளை கொண்ட புவி சிறந்த தோற்றங்களை கொண்ட ஒரு அமைப்பு பெற்ற நாட்டில் தான் வந்து நம்ம இந்தியா வந்து அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர் இஸ் எ வேரிடு நேச்சர் ஆஃப் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து நிலப்பகுதி வந்து பல மாறுபட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இயற்கை நிலத்தோற்றங்களை கொண்டிருக்குன்னு சொல்லிடுங்க. வேரிடு நேச்சர் அப்படின்னு இந்த இயற்கை நிலத்தோற்றங்கள் வேரிடு நேச்சர் ஆஃப் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு இந்திய நிலப்பகுதி பல மாறுபட்ட இயற்கை அமைப்புகளை கொண்டிருக்குன்னு சொல்லுங்க. இந்தியா வந்து ஆறு பெரும் பிரிவு அதாவது இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பை வந்து சிக்ஸ் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. மேஜர் டிஃப்ரென்சஸ் இட் ஈஸ் டிவைடட் இன்டு ஃபைவ் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி டைப்ஸ் ஹவ் ஃபைவ் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைவ் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஃபஸ்ட் ஒன் ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் த கிரேட் நார்த்தர்ன் பிளைன்ஸ் நெக்ஸ்ட் பெனிசுலர் பேலட்டியூ இந்தியன் டெசர்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் ஐலாண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் இப்போ ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த யங்கஸ்ட் அண்டு த லாஃப்லியஸ்ட் மவுண்டைன் செயின்ஸ் இன் தி வேர்ல்டு பிகாஸ் தே ஹாவ் பீன் ஃபார்ம்டு த ஒன்லி ஃபியூ மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ. ஆல்சோ தே வேர் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் த ஃபோல்டிங் ஆஃப் த எர்த் கிரஸ்ட் அண்ட் டியூ டு த டெக்டோனிக் ஆக்டிவிட்டி. இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 கிலோமீட்டர் ஃப்ரம் த இண்டஸ் கார்ஜஸ் இன் தி வெஸ்ட் டு பிரம்மபுத்ரா கார்ஜி இன் தி ஈஸ்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க இந்தியன் ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதாவது
இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இமயமலைகள் வந்து எப்படி அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து நார்த்தரன் மவுண்டைன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஹிமாலயவேனு சொல்கிறாங்க, நார்த்தரன் மவுண்டைன்ஸ்னால் வடக்கு இமயமலைகள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து